ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் அனைத்து விதமான போட்டிகளிலும் இந்திய அணி புதுவிதமான சீருடைகளோடு களமிறங்க போறாங்க. தாங்கள் அணிந்திருந்த பழைய சீருடையில் தற்போது அதிர்ச்சியான மாற்றங்கள் வந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி கடந்த சில வருடங்களா ஓப்போ அப்படின்ற நிறுவனத்தோட பெயர் பொறிக்கப்பட்ட சீருடையோட வந்துதான் களமிறங்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓப்போ நிறுவனம் தான் வந்து இந்திய அணிக்கு ஸ்பான்சர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது பைஜிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஓப்போ நிறுவனத்தோடு போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பைஜிஎஸ் நிறுவனத்தின் பெயர் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களோட சீருடையில பொறிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணத்தினால இனி வரும் அனைத்து விதமான போட்டிகளிலும் இந்திய அணி பைஜிஎஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட பெயர் பொறிக்கப்பட்ட சீருடையோடு தான் போட்டிகளில் களமிறங்குவாங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இது பத்தி ரசிகர்கள் எல்லாமே தங்களோட கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓப்போ நிறுவனத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த போது இந்திய அணி எந்த ஒரு விதமான பெரிய கோப்பைகளையும் கைப்பற்றவில்லை. தற்போது பைஜிஎஸ் நிறுவனம் பெயர் பொறிக்கப்பட்ட பிறகாவது பெரிய கோப்பைகளை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. 2020 பாத்தீங்கன்னா 20 ஓவர் போட்டிக்கான உலக கோப்பை நடக்க போகுது. இந்த உலக கோப்பைக்கும் இந்திய அணி இந்த பைஜிஎஸ் நிறுவனத்தோட பெயர் பொறிக்கப்பட்ட சீருடையோடு தான் களமிறங்குவாங்க. இதனால இந்த புதிய சீருடை இந்திய அணிக்கு ஒரு ராசியான சீருடையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில இந்திய அணி இந்த சீருடையோடு தான் களமிறங்க இருந்தாங்க. ஆனா முதல் போட்டி மழையின் காரணத்தினால ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால தற்போது 2வது போட்டி இந்த புதன்கிழமை நடைபெற இருக்கு. இந்த போட்டியில இந்திய அணி கண்டிப்பா இந்த பைஜிஎஸ் நிறுவனத்தோட பெயர் பொறிக்கப்பட்ட சீருடையோடு தான் களமிறங்க போறாங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.